வீடு தாய் தமிழ்நாடு என்றே சொல்லடா. வெல்கம் தமிழ் டிவி வீவர்ஸ் யாவருக்கும் இனிய வணக்கம். இன்று நாங்கள் பார்க்க இருக்கும் விடயம் சினிமா விமர்சனம். பாலா இயக்குனர் பாலா இயக்கத்தில் தற்சமயம் வெளியாகி அனைத்து திரையரங்குகளிலும் வெற்றி நடை போட்டுக்கொண்டிருக்கும் திரைப்படம் நாச்சியார். நாச்சியார் திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை இன்று பார்க்க இருக்கின்றோம். இயக்குனர் பாலா, இயக்கத்தில் யோதிகா, ஜி வி பிரகாஷ், இவனா ஆகியோர் முன்னணி நடிகர்களாக நடிக்க வெளிவந்த படம் நாச்சியார் தனது வழக்கமான பாணியை சற்று ஓரம் தள்ளிவிட்டு கமர்சியல் பாதைக்குள் அடியெடுத்து வைத்துள்ளார் இயக்குனர் பாலா. இந்த படத்தில் பல வியாபாரி ஜி வி பிரகாஷ் ஒரு சென்னை லோக்கல் இளைஞன், இவரது மனைவி இவனா. தன் மனைவி மீது ஏதோ ஒரு வகையில் தெரிந்தோ தெரியாமல் வன்மத்தை நிகழ்த்தி கிரிமினல் ஆகிவிடுகின்றார் ஜிவி. ஜிவி பிரகாஷ் இந்த குற்றவாளியை ஜிவியை பிடிக்க மிடுக்கான நேர்மையான கருணை உள்ளம் கொண்ட ஒரு போலீஸாக வருகின்றார் யோதிகா. ஜிவியை பிடித்தாரா, அவருக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாரா என்பதே இந்த படத்தின் கிளைமக்காட்சி. என்ன ஆகின்றது என்பதைத்தான் கதையின் சுருக்கம், கிளைமேக்ஸ். முதல் பாதியில் காதலும் கையுமாக இருக்கும் ஜிவி இரண்டாவது பாதியில் யோதிகாவால் தேடப்படும் குற்றவாளியாகின்றார். யோதிகா வரும் ஒவ்வொரு சீனுக்கும் அவருக்கு கைதட்டல் வாங்கி கொடுக்கின்றது. இதுவரை யோதிகா நடித்த சிறந்த படங்களில் இதுவும் ஒன்றாக அமைந்துள்ளது. புதுமுகம் என்றாலும் ஹீரோயின் இவனா இயல்பாக நடித்து அனைவரையும் ஆச்சரியப்பட வைத்துள்ளார். கமர்சியலான சூப் பாயாக நடித்து வந்த ஜிவி பிரகாஷ் தற்போதுதான் திரைக்குள் நுழைகின்றார். அவருக்கு இனி திரை வாழ்க்கையில் இதுபோன்ற படங்கள் அமைந்தால் இன்னும் சிறப்பு. இசைஞானி இளையராஜா இசைதான் படத்தின் இரண்டாவது ஹீரோ. மொத்த படத்திற்கும் வலி சேர்த்துள்ளார் இளையராஜா. கமர்சியல் பாதைக்குள் நுழைந்த பாலா முதல் அடியே பெரிதாக எடுத்து வைத்துள்ளார். கிளைமேக்ஸ் காட்சியில் கொஞ்சம் லாஜிக் இடிக்கின்றது. மற்றபடி கண்டிப்பாக ஒவ்வொரு பெண்ணும் பார்க்க வேண்டிய படம் இது. மொத்தத்தில் படத்தில் உள்ள கருத்து அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இது பாலாவின் அடுத்த அடி. இன்று நாங்கள் பார்த்த விடயம் இயக்குனர் பாலாவின் இயக்கத்தில் தற்சமயம் வெளியாகி அனைத்து திரையரங்குகளிலும் வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கும் திரைப்படம் நாச்சியார். இந்த படத்தின் நாயகி யோதிகா, நடிகர் ஜிவி பிரகாஷ். ஒரு அசத்தலான படம். நன்றி, வணக்கம். எங்கள் திரை விமர்சனம் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.